Hi friends, welcome back to SriSaiKumudhaSilks. Na Uma. Iniki Sunday special la rendu video irukenga. First one ipo neenga paathutirukinga. Second one evening sharp 4:30 PM ku release aga podu. Beautiful ana turning sarees and borderless sarees la vandu evening video la na kaamikka porenga. So ipo indha video la enna enna sarees irukengiradha na solren. Mottham 3 different design irukenga. Ipo paathutirukiradhu contrast dye and dye contrast border la irukra silk sarees, appuram borderless silk sarees, appuram bridal type la irukra நல்ல கிராண்ட் ஜக்கார்ட் வீவிங் சில்க் சாரீஸ்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொரு சாரியாக எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாரீஸ் தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் சாரீ என்னங்கிறத நான் காமிக்கிறேன். நல்லா கிராண்ட் கலெக்ஷன்ஸ்லேருந்தே ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் பிங்க் வித் க்ரீன் காம்பினேஷனில் இருக்கிற ஹேண்ட்லூம் பியார் காஞ்சிபுரம் சப் சில்கில் ஆல் ஓவர் ஜெரி ஜக்கார்ட் வீவிங்ஸ் வீவ் பண்ணிக்க நல்லா கிராண்டாக இருக்கிற பியார் சில்க் சாரீங்க. சாரீ ஃபுல்லாக வந்து ஜெரி ஜக்கார்ட் வீவிங் பண்ணியிருக்கிறதுனால நல்லா பிரைடல் டைப்பில் அழகாக யூனிக்காக பார்டர்லெஸ்ல இருக்கிறதுனால நல்லா ட்ரெண்டியாகவும் இருக்குது. பல்லுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஜக்கார்ட் வீவிங் பண்ணியிருக்குங்க. பிரைட் கலராக இருக்கிறதுனால கோல்டு ஜெரி வந்து இதில் தெரியுது, வீடியோவில் மைல்டாக தான் தெரியுதுங்க. பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கொடி மாதிரியான டிசைன் வந்து சாரி ஃபுல்லாகவுமே வியூ பண்ணியிருக்குங்க. சாரி ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் டெஸ்டர் ஜெரிங்க. சில்வர் கலரோ த்ரெட்டோ வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி கோல்டு ஜெரி மட்டும்தான் யூஸ் பண்ணி வியூ பண்ணியிருக்கோம். பல்லு கலர்லேயே வந்து பிளெயின் ப்ளவுஸ் வருதுங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, சாரி வந்து சாஃப்ட் சில்க்னால் வந்து ரொம்ப வளவளன்னு இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா சில்குடைய நேச்சர் வந்து சாஃப்டாக இருக்கும், பட் ஜெரியுடைய நேச்சர் வந்து கொஞ்சம் சொரசொரப்பாக தாங்க இருக்கும். ஸோ அந்த சில்கில் ஜெரி நம்ம போட்டு வியூ பண்ணும்போது அதோடைய டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஜெரியுடைய முறமுறப்பும் சில்கோட சாஃப்ட்னஸும் ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருக்குங்க இந்த சாரீஸ். செகண்ட் டிசைன் நான் காமிக்க போகிறது வந்து கான்ட்ராஸ்ட் டை அண்ட் டை சில்க் சாரீங்க. இந்த சாரியுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனுங்க. பாடி பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ளூ கலர், ப்ளவுஸ் வந்து ஒரு சப்போட்டா கலர் மாதிரி லைட் ஷேடாக இருக்குங்க. ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு யூனிக்கான காம்பினேஷன். பல்லுவில் வந்து உங்களுக்கு கோல்டு ஜெரி யூஸ் பண்ணி ஜக்கார்ட் வீவிங் பண்ணியிருக்கு. கான்ட்ராஸ்ட் டை அண்ட் டை பார்டருங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டை அண்ட் டை பார்டருங்கிறது வந்து அந்த பார்டரும் பாடியும் ஜாயின் ஆகிற இடத்துல வந்து த்ரெட் கலர் வந்து அன்இவனாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் வீவிங் தான் வந்து நம்ம டை அண்ட் டை கான்ட்ராஸ்ட் வீவிங்னு சொல்லுவோம். ரெண்டு பக்கமுமே அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் வீவிங்க. புட்டா ரொம்ப அழகாக இருக்குது, மீனா புட்டா டைப்பில் கோல்டு ஜெரி அண்ட் த்ரெட். அந்த பிங்க் க்ரீனில் இருக்கிறது த்ரெட்டுங்க, கோல்டு கலரில் இருக்கிறது டெஸ்டர் ஜெரி. ஸோ அந்த காம்பினேஷனில் நல்லா ஒரு பெரிய இலை மாதிரி புட்டா அழகாக வியூ பண்ணியிருக்கு. பல்லு கலர்லேயே வந்து பிளெயின் ப்ளவுஸும் உங்களுக்கு வருதுங்க. இந்த கான்ட்ராஸ்ட் டை அண்ட் டை டைப்பில் டோட்டலாக 8 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குங்க. எல்லா வீடியோ எல்லா சாரியுமே வந்து நான் பின்னாடியே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதில் கலர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நான் காமிச்சிருக்க கலர் ஆப்ஷன்ஸை நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அழகான கலர்ஸ்லாம் நிறையவே இருக்குது இந்த கான்ட்ராஸ்ட் டைப்பில். அடுத்தது தேர்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் பியா காஞ்சிபுரம் சாஃப்ட் சில்கில், அதுவும் பார்டர்லெஸில் சைடு புட்டா பேட்டர்னில் வியூ பண்ணியிருக்கிற ஒரு சில்க் சாரீங்க. சேம் டிசைன் இதுக்கு முன்னாடி பழைய வீடியோஸ்லேயும் நம்ம போட்டிருக்கோம். இது அகெயின் ரீஸ்டாக் ஆகிருக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குது, நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, அதனால் ரீஸ்டாக் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்குங்க. ஒரு டசர் கலர் பாடி, பிங்க் வித் ஆரஞ்சு டூயல் ஷேட் கலரில் பல்லு, கலர் ரொம்ப ரிச்சாக அழகாக இருக்குங்க. அந்த மேங்கோ ஷேப்பில் இருக்கிற பெரிய சைடு புட்டா பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மட்டும் வரும், பாடி ஃபுல்லாக வந்து அந்த ட்ரீ ஷேப்பில் இருக்கிற புட்டா ஆல் ஓவர் பாடியுமே உங்களுக்கு ஃபுல்லாக வருங்க. அதாவது சைடு புட்டா நீங்கள் வேர் பண்ணும்போது பாட்டம் ஏரியாவில் மட்டும் உங்களுக்கு அந்த மேங்கோ ஷேப் புட்டா வரும். பல்லு கலர்லேயே வந்து பிளெயின் ப்ளவுஸ். அது மட்டும் இல்லாமல் எதுக்கு நம்ம சாரியுடைய பேக் சைடு ஒவ்வொரு சாரியும் பேக் சைடு திரும்பி காமிக்கிறோம்னா, பேக் சைட்லேயும் புட்டாஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஒரு சில சாரீஸ்லலாம் வந்து பின்னாடி புட்டாவே இருக்காது, இல்லை ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது ஃப்ரண்ட் மட்டும் காமிச்சோம்னா. ஸோ அதனால தான் வந்து எல்லா சாரியுமே வந்து நாங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோங்க. ஓகே, 3 டிஃப்ரெண்ட் டிசைனும் நான் காமிச்சிட்டேங்க. இனி அந்த 3 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் என்னென்ன கலர் ஆப்ஷன் இருக்குங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பிரைடல் டைப் காமிச்சோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற ஒரு கலர் ப்ரௌன் வித் க்ரீன், அழகான ஒரு கலருங்க. ப்ரௌன் வந்து இப்போ கரண்ட்லி ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு கலர் தான், காஃபி ப்ரௌன். அதுவும் இதில் வீவ் பண்ணியிருக்கிற டிசைன் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அழகான ஒரு ஜக்கார்ட் வீவிங்,
என்ன சொல்கிறது, அப்போ மேலேருந்து கீழே வர மாதிரியான ஒரு டிசைன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. நல்லா நுணுக்கமாக வீவாக இருக்குது இந்த சாரியை பொறுத்த வரைக்குமே. பல்லு டிசைனும் உங்களுக்கு பிரைட்டாக இருக்கிறதுனால மைல்டாக தெரியுது. சாரி ஃபுல்லாக வந்து கோல்ட் ஜெரி, அதாவது டெஸ்டர் ஜெரி யூஸ் பண்ணி நம்ம ஜக்கார்ட் வீவிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வியூ பண்ணியிருக்கோங்க. ரொம்ப அழகான ஒரு சிம்பிளான பிரைடல் கலெக்ஷன்ஸ்க்கெலாம் இது வந்து ரொம்பவுமே சூட்டபுளாக இருக்குங்க, இந்த டைப்பில் இருக்கிற சாரி. ஓகேங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி சொன்னேங்க, மூணு டிஃப்ரெண்ட் டிசைன் காமிச்சிருக்கேன்ட்டு. இதெல்லாம் உடைய அப்ராக்சிமேட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,500 to 7,000 வரைக்கும் இருக்குங்க. ஸோ எக்ஸாக்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு பிடிச்ச சாரீ வரும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டிஸ்கிரிப்ஷன், அதாவது அந்த வீடியோவுக்கு கீழே அப்பியரோ ஒன்று இருக்கும், அந்த அப்பியரோவை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகுங்க. அதில் வந்து நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிருங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எனக்கு சென்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய நம்பரை சேவ் பண்ணி அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் போய் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் உங்களுக்கு வேண்டாங்க. ரொம்பவே ஈஸியான வே தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பர்சனலாக நான் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேங்க. ஹோல்சேல் அண்ட் ரீசேல் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன் ரீசேல் பண்ணுறவங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் அப்டேட்ஸும் கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைன் ரீசேலில் செய்திருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம தறியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக நெசவு செஞ்சு வர சாரீஸை நம்ம அன்னைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணிடுவோங்க. அதாவது ஒரு நாள் ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடுவோம், இல்லை ஒரு சில நாளைக்கு ஒரு வீடியோ. ஒரு வீடியோ வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வீடியோ காலையில் 10:30 போடுவோங்க. அது வந்து நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் அந்த கலெக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனையும் ஆனில் வச்சுட்டிங்கன்னா நாம் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. வா, ஒரு ட்ரெடிஷ்னலான பாட்டில் கிரீன் வித் சில்வர் கலரில் இருக்கிற பல்லு பிளவுஸுங்க. ஒரு வித்தியாசமான கலர் காம்பினேஷன், அதுவும் ஃபுல்லாக கோல்ட் ஜெரி யூஸ் பண்ணி வியூ பண்ணியிருக்கு. நான் வந்து சாஃப்ட் சில்க்குன்னு சொல்கிறதுனால இந்த சாரீ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த ஒரு சில்க்லேயுமே சாஃப்ட் சில்கை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம அதில் ஜெரி யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதோடைய டெக்ஸ்சர் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு சில கொஞ்சம் ரொம்ப மைனூட்டாக புட்டா சாரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்கோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே அந்த புட்டா இருக்கிற இடத்துல நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொர சொரந்தாக இருக்குங்க. ஏன்னா அந்த ஜரியுடைய நேச்சர் அதுதான். இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் சாரீ ஃபுல்லாக ஜரி வந்திருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சாஃப்ட் ஃபீல் வந்து கம்மியாக தாங்க இருக்கும். சாரீ ஃபுல்லாக வந்து அந்த ஜரி நீங்கள் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ஜரியுடைய நேச்சர் முரமுரன்தான் இருக்கும். அதனால் நீங்கள் இது சாஃப்ட் சில்க் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு நேச்சர் இருக்கிற மெட்டீரியல் வந்து ஒன்றா நம்ம வியூ பண்ணும்போது அதோடைய டெக்ஸ்சர் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது பியூர் சில்க் தாங்க. எல்லாமே எங்களுடைய சொந்த தறியில் நாங்கள் நெசவு செய்கிற கைத்தறி பட்டு புடவைகள் தான். சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோடு தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலருங்க. ஒரு ப்ரௌன் வித் நல்லா பிரைட் க்ரீனுக்கு இருக்குது இந்த சாரீ. எனக்கு என்ன சொல்கிறது, அந்த கோல்ட் ஜெரிக்கும் இந்த கலருக்கும் ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குது. நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து அதிகமாக நம்மளுடைய ப்ரொடக்ஷனில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து கலர் காம்பினேஷன் அண்ட் டிசைன்ஸுங்க. ஒவ்வொரு கலருமே வந்து பார்த்து யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேட் எடுத்து பண்ணுறது கலர் காம்பினேஷனில் தாங்க. ஒவ்வொன்றுமே வந்து யூனிக்காக பேஸ்டல் ஷேட்ஸு, நிறைய ஷேட்ஸுக்கு வந்து எனக்கே பேர் தெரியாதுங்க. ஸோ அந்த மாதிரியான ஷேட்ஸ்லாம் நிறைய நம்ம பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அந்த ஆல் செல்ஃப் டிசைன் முடிஞ்சுதுங்க, கலர் காமிச்சாச்சு. செகண்ட் வந்து கான்ட்ராஸ்ட் டை அண்ட் டை டைப்பில் இருக்கிற சில்க் சாரீஸ் உடைய கலர்ஸ் தான் இனி நான் காமிக்க போகிறேன். ஒரு 8 கலர்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, 8 ஒன் பை ஒன்னாக வரும், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 8 கலர்ஸ் முடிஞ்சதுமே அடுத்தது பார்த்தீங்கன்னா சைடு புட்டா கான்செப்டில் இருக்கிற சாரீஸ், அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக 8-9 கலர்ஸ் இருக்குது. அதுவுமே நான் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இருந்த இடத்துல இருந்தே நம்ம சாரீஸ் புக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஆன்லைன் புக்கிங் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் டோர் டெலிவரி ஆப்ஷனும் நம்ம பக்காவாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோங்க. நீங்கள் ஸோ டைரெக்டாக வந்து தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசரி இல்லைங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக நம்ம கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தூரத்தில் இருக்கிறவங்க ஆன்லைன் புக்கிங் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. கடையுடைய கூகுள் மேப் லிங்க் அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வரணும்னு நினைக்கிறவங்க அதை செக் பண்ணிக்கோங்க, கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க.
இங்கே வர கண்டிப்பாக சொல்கிறேங்க. வரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கும் அது ஒரு சேஃப்டி, எங்களுக்கும் அது சேஃப்டி. ஏன்னா லாக்டவுன் கொரோனா பீரியடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டே நீங்கள் சொல்லிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லதுங்க. ஓகேங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக என்னென்ன கலர்ஸ் இருக்குங்கிறத பொறுமையாக பாருங்கள். நான் டட்டா பை பை சொல்லிக்கிறேன். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். இன்னும் ஒரு 9 மினிட்ஸ் வீடியோ பேலன்ஸ் இருக்குங்க. சூப்பர்வான கலர்ஸ்லாம் இருக்குது, பார்த்துட்டு வாங்க.